வணக்கம் பரபரப்பு மீடியாவின் நான் பாகிஸ்தானுக்கு வழங்கும் ஒன்று புள்ளி ஆறு ஆறு பில்லியன் டொலர் உதவியை இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது பாதுகாப்பு தொடர்பான செலவீனங்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவி இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் பாகிஸ்தானுக்கு நாம் கணக்கில் நிதியுதவி செய்திருக்கிறோம் எதிரான அமெரிக்காவுக்கு எந்த ஒரு உதவியையும் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிரான உமது யுத்தம் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற போது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ததில்லை பாகிஸ்தானில் தங்கியிருந்த பின் லாடனை கொல்லும் முயற்சியிலும் பாகிஸ்தானிடமிருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை இதனால் பாகிஸ்தானில் பாதுகாப்பு செலவினங்களுக்காக பில்லியன் கணக்கான டொலர் நிதி உதவியை இனியும் அமெரிக்கா செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் உதவி செயலாளர் டேவிட் செட்னி பாகிஸ்தானின் உதவிகள் அமெரிக்க இராணுவத்திற்கு கிடைக்காதது குறித்து ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார் இவர்தான் அமெரிக்க ராணுவத்தின் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக உள்ளார் பாகிஸ்தானின் தலைவர்கள் எம்மிடம் பேசும்போது அமெரிக்க ராணுவத்துக்கு பாகிஸ்தானின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று உறுதிமொழி கொடுப்பது வழக்கம் ஆனால் அவர்கள் அதை செயலில் காட்டுவதில்லை ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் பல தீவிரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தானில் வைத்தே திட்டமிடப்படுகின்றன தாக்குதல்களை நடத்தும் தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு இருந்து எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள் வந்து தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் இவற்றையெல்லாம் பாகிஸ்தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் அதாவது அமெரிக்கா பில்லியன் கணக்கில் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்கி வந்தோம் ஆனால் இப்போது கூட ஆப்கானிஸ்தானில் தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தானில் இருந்தே வருகிறார்கள் தாக்குதல் நடைபெற்று முடிந்தவுடன் அவர்கள் பாதுகாப்பாக பாகிஸ்தானுக்கும் சென்று விடுகிறார்கள் பாகிஸ்தானில் அவர்களுடைய மறைவிடங்கள் எங்கே உள்ளன என்ற முழு விவரங்கள் பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று கூறியுள்ள டேவிட் செட்னி அப்படியிருந்தும் அவர்களால் பாதுகாப்பாக பாகிஸ்தானில் தங்கியிருக்க முடிகிறது என்றும் கூறியுள்ளார் எல்லை கடந்த தாக்குதல் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டுவது அமெரிக்காவால் முடியாது போய்விடும் என்றும் கூறியுள்ளார் அவர் அமெரிக்காவின் இப்படியான கருத்துக்களுக்கு பதில் கூறியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் ட்விட்டர் மூலம் அவர் வெளியிட்ட கருத்துக்களில் அமெரிக்காவில் நடைபெற்ற செப்டம்பர் லெவன் தாக்குதல்களில் எந்த ஒரு பாகிஸ்தான் பிரஜையும் தொடர்புபட்டிருக்கவில்லை பட்டிருக்கவில்லை அப்படி இருந்தும் அமெரிக்காவின் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் நாமும் பங்கு கொண்டோம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மேற்கொண்ட யுத்தத்தின் போது பாகிஸ்தானியர்கள் எழுபத்தி பேரின் உயிர்கள் பறிபோயின அந்த யுத்தத்தின் போது பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் இழப்பு நூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் டொலர் என கணிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா அமக்கு வழங்கிய நிதியுதவி இருபது பில்லியன் டொலர் மட்டுமே என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதியுதவி ஒன்று புள்ளி ஆறு ஆறு பில்லியன் டொலர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது மேற்கொள்ளப்பட்ட அறிவித்தல் நிரந்தரமான இடைநிறுத்தமா அல்லது தற்காலிக இடைநிறுத்தமா என்பதை அமெரிக்கா அறிவிக்கவில்லை